ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சர்வரி ஆண்டு ஆவணி 10ஆம் நாள் அஷ்டமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி. சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம். அஷ்டமி தினத்தன்று காலபைரவரை வணங்குவது சாலச் சிறந்தது. ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். தொழில் தொடர்பான புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செயல்பாடுகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது. இன்றைக்கு சந்திராஷ்டமம், அதனால் யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் மேன்மைக்கான உதவிகள் மற்றும் ஆதரவுகள் கிடைக்கும். பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ஒரு மாதமாகவே டென்ஷனாக இருப்பீங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், தேவையற்ற சிந்தனைகளை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருங்கள். நடப்பவை ஆண்டவன் செயல் என்று. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். இதை ஏன் சொல்கிறேன்னா, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுக்க மாட்டாங்க. 95% பேர் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4. மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. நெருக்கமானவர்களிடம் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். புதுவிதமான பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் உத்வேகத்துடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும்.
சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபப்படாமல் இருப்பதும், கன்னியாராசி அன்பர்கள் மனை தொடர்பான எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும், வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், நெருக்கமானவர்களிடம் சில கருத்துக்களை பகிரும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும், திறமைக்கேற்ற பாராட்டுகள் உங்களை உத்வேகப்படுத்தும், உங்களுக்கு வந்து சேருகின்ற பணம் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். துலா ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும், பூர்வீக சொத்துகளின் மூலம் லாபம் கிடைக்கும், உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும், புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, வணிகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும், மனதில் எண்ணிய செயல்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து மகிழ்வீர்கள், வீடு மற்றும் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும், தற்பெருமை பேசுவதை குறைத்து சூழ்நிலைக்கு தகுந்தாவாறு செயல்படுவது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும், அக்கம் பக்கம் வீட்டாரிடம் கருத்து வேறுபாடுகள் மறைந்து சுபிட்சம் உண்டாகும், வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படும், உடன் பிறந்தவர்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும், எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகும், பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும், எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நாள். கும்பராசி அன்பர்களே, மூத்த உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்லவும், சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும், சுய தொழில் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய வழிகாட்டுதல் கிடைக்கும், மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும், உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மூலம் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள், வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும், தம்பதியர்கள் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், பெண்கள் அவர்கள் மாமியார் அவர்கள் அவங்க இடத்துல நல்லபடியாக நடந்து கொள்வதும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கி ஒற்றுமைகள் மேம்படுகின்ற ஒரு நல்ல நாள். வணக்கம்.